அவர் இசையில் தான் நாங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய 80வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பிறந்த பையனை அடைந்து விட்டது மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கோம், நான் எவ்வளோ பேர் நம் தாய் பாடிய தாலாட்டு நமக்கு நினைவில் இருக்கும் தெரியாது. எங்கள் அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்கினேன்னு தெரியாது. ஆனால் எங்களையெல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆண் தாய் எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையாக சொல்லணும்னா, பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்கள் அப்பாலாம் என்னை இராணுவத்துக்கு போச்சுனாரு, இல்லை நம்ம சொந்தக்காரங்க மாதிரியாக வாத்தியாராக போடலன்னாரு. ஆனால் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ட மேதை இவர் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்களில் எங்கள் ஆள் தான் முதன்மையான ஆள். வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்ணுறன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு நீயப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் தாய் எங்களுடைய ஐயா இளையராஜா தான். அவர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். மொசாட்டு, பீத்தோவன், பால்மரியட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும். படித்த இசையை வைத்து பாட்டு போட்டிருந்தோம். ஏன் நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியது. அப்படிப்பட்ட அளப்பரிய ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் இசை ஞானி, ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுக்கு. இசை ஞானின்னா அறிவு என்பது அறிவுது, ஞானம் என்பது உணர்வுது. இசையை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி. அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்கள். நீங்கள் என்னடா படத்தில் தான் காட்சியில் சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேலே இன்னொரு காட்சி வரும். நீங்கள் பார்த்து குறிப்பாக எங்கள் ஐயா பாலச்சந்தர் படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி, இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேலே பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும், அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்மால் தான். அது வந்து பேருந்தில் அண்ணன் சிவகுமார் இன்னொரு பொண்ணும் போவாங்க, என் கண்மணி காதலி ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா. ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ட்ராக் போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவம் இது போகுது, தடம் போகுது, ஒன்றை ஒன்று குழப்பில் ஒரே கருத்தில் போகுது. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் எல்லாம் வந்து இங்கே பாருங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடு இந்த மாடு நிறைய வளர்த்தா, அதுக்கு மழை காலத்தினால இற விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் திருவிழா பாட்டு போடுறாங்க, அது வரைக்கும் அப்படியே நாங்கள் பாட்டு கேட்டதில்லை. அதில் ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்டர் அவுக்கக்காரி புளியம்பு செலக்காரி நல்ல இருக்க போகையில் யார் கண்ணி எந்த காவலாடி அண்ண கிளி ஒன்று தேடி. இது பாட்டு எவ்வளோ வழியோடு அது பிரசவிக்கப்பட்ட வாடம் வந்துருச்சு. ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல. பஞ்சனா சொல்லி சரி ரெண்டை கட்டுறேன் நீங்கள் ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிகிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு. ஒரு வருஷம் ஓடுது, திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்பு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்களால் பட்டது தான். வாசில் படம் எடுக்கிறாரு 15 இப்போ வருஷம் 16 அங்கே மலையாளத்தில் தோற்று போச்சு, இங்கே அந்த படம் 250 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அங்கே இல்லாத இங்கே என்ன இருந்ததுன்னு, அங்கே இல்லாதது இங்கே இளையராஜா இருந்தார் ஓடிச்சு, அவ்வளோதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா, தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா, அது எங்கள் ஐயாவால் தான் முடியும். ஒன்று இருந்துக்கிட்டே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நாங்கள் ஒரு கோடி அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சதில்லை. நம்பர் 38 முருகேசன் சாலை தான்.